ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு அறுவடை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 7 நாள் ஆயிடுச்சுங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சில வீடியோஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரம் போட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேங்க. இன்றைக்கி அறுவடை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெண்டைக்காயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். உங்கள் வீட்டு தோட்டம் மற்றும் மாடி தோட்டத்திற்கு தேவையான தரமான நாட்டு விதைகள், உயிர் உரங்கள், வேப்ப முன்னாக்கு, கடலை புண்ணாக்கு, பஞ்சக்காவியம், மீனமிலம், குரோபேக்ஸ் இதெல்லாம் எங்கள்கிட்ட கிடைக்குங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில் எல்லாம் அனுப்பி வைப்போம். பொருட்கள் பார்த்திங்கன்னா கொரியர் மூலமாக நம்ம எல்லா இடத்துக்கும் அனுப்பி வைப்போம். வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 5 செடி அறுவடை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்குதுங்க. இப்போ வந்து புதுசாக வந்து ஒரு 4-5 செடி போட்டு விட்டுருக்கேன். அது போன வீடியோவிலேயே காமிச்சலைங்களா முளைச்சிருந்ததெல்லாம், அது இன்றைக்கி இப்போ உங்களுக்கு காமிக்கிறேங்க எந்த அளவு வளர்ந்து நிற்கிது அப்படின்ட்டு. சம்மரில் பார்த்திங்கன்னா வெண்டைக்காயெலாம் தாராளமாக போட்டு விடலாம், வெண்டைக்காயெலாம் வளரும். நமக்கு மண் மட்டும் கொஞ்சம் நல்லா செறிவூட்டப்பட்ட மண்கலவையாக போடுங்க. கொஞ்சம் பராமரிப்பு அதிகம் பண்ணுற மாதிரி இருக்கும். பூச்சி தாக்குதல் கொஞ்சம் நிறையவே வரும் சம்மரில், அதை கொஞ்சம் சமாளிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா பச்சை குண்டு கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காய் செடியில் வந்து ஃபஸ்ட்டு அறுவடை வந்து இன்றைக்கி பண்ணுறேங்க. கத்திரிக்காயும் சம்மரில் நல்லாவே வளரும், தாராளமாக போட்டு விடலாம். ஆனால் நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இப்போ கத்திரிக்காய் செடி வந்து கம்மியாக தான் இருக்குது. நாற்று போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன், இன்றைக்கி போடலாம் நாளைக்கு போடலாம் அப்படின்ட்டு தள்ளி போய்கிட்டே இருக்குது. இந்த கத்திரிக்காய் செடி பார்த்திங்கன்னா கொத்து கத்திரிக்காய் செடிங்க. கொஞ்சம் நாளாகவே கொஞ்சம் துவண்டு போன மாதிரியே இருந்தது, இப்போ பார்த்திங்கன்னா சடனாக காஞ்சி போயிடுச்சுங்க. இந்த வேர்புழு தாக்குதல் தாங்க அதுக்கு காரணம். இந்த செடியை வந்து பிடுங்கும்போது அந்த மண் செதறும் பார்த்திங்களா, அந்த செதறின மண்ணில் வந்து அந்த வெள்ளைக்கலர் புழு அப்படியே மேலே வந்ததுங்க. இந்த வேர்புழு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இன்னொரு செடி கூட அப்படியே காஞ்சி போயிடுச்சு. என்னென்னா நம்ம தோட்டத்தில் இந்த ஆரஞ்சு கலர் மஸ்கு மிலோன் போட்டிருந்தேங்க, நல்லா காய் வந்திருந்தது, நல்லா பெருசாகவே இருந்தது. பழுக்க போகிற ஸ்டேஜில் அந்த கொடி அப்படியே காஞ்சி போயிடுச்சுங்க. மண்கலவையில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைகோடர்மா விரடி, சூடோமோனாஸ், வேப்ப முனாக்கு இதெல்லாம் கலந்து தான் மண்கலவை வந்து தயார் பண்ணி போடுறோம். இருந்தாலும் அதையும் மீறி பார்த்தீங்கன்னா 1-2 செடிகள் வந்து இந்த மாதிரி வேர்புழு தாக்கி வீணாக போயிடுதுங்க. முன்னாடிலாம் வந்து மாதத்தில் 1 தடவை வேப்ப முனாக்கை வந்து தண்ணியில் ஊற வச்சுடுவாங்க. ஊற வச்சு ஒவ்வொரு செடியோட வேர் பகுதிக்கும் ஊற்றிக்கிட்டே வருவோம். இப்போ வந்து அதெல்லாம் பண்ணுறதில்ல, கொஞ்சம் நேரம் பற்றாக்குறையினால அதனால் கூட கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியாமல் இந்த மாதிரி ஆயிடுதுன்ட்டு நினைக்கிறேன். சிகப்பு கலர் லாங் பீட் வந்து போட்டிருக்கேன் அப்படின்ட்டு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து காமிச்சேங்க. அது வந்து வேறு இடத்துக்கு வேறு கொடி, அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அறுவடையும் பண்ணிவிட்டு கொஞ்சம் விதையும் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இன்னொரு இடத்துக்கு 2 செடி இருக்குதுங்க, அதில் வந்து இன்றைக்கி அறுவடை பண்ணினேன். முத்துனதெல்லாம் விட்டுட்டேன், ஏன்னா முத்துனதை பறிச்சுட்டு போய் சமைக்க முடியாது, ஒன்றுத்துக்கும் உதவாது. அதை விட்டுட்டேன், அதில் விதை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு பிஞ்சாக இருக்கிறதா பறித்து எடுக்கிறேங்க. நீங்கள் வந்து சிகப்பு கலர் லாங் பீன், பச்சை கலர் லாங் பீன், காராமணின்ட்டு சொல்லுவோம், அந்த குட்டை காராமணி, செடி காராமணி இதெல்லாம் போட்டு விடலாம் சம்மருக்கு. இந்த லாங் பீனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம அறுவடை பண்ணிட்டு போன உடனே சமைச்சிட்டா நல்லாயிருக்குங்க. அடுத்த நாளெலாம் சமைச்சோன்னா கொஞ்சம் அப்படியே வதங்கின மாதிரி ஆகிடும். நான் இன்றைக்கி இதை அப்படியே பறிச்சுட்டு போயிட்டு இன்றைக்கி பொரியல் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து நெய் மிளகாய் செடியில் ஒரு 5 பழம் இருக்குது, அதை பறிச்சுட்டு போயிடுவோம். வாட்டர் ஆப்பிளில் வந்து பூ வச்சுருக்கு அப்படின்ட்டு சொல்லி ஏற்கனவே உங்கள்கிட்ட காமிச்சிடலைங்களா, நிறைய பூக்கள் வந்து பூத்துருந்ததுங்க. ஆனால் நிறைய கொட்டி போயிடுச்சு, கொஞ்சம் தான் வந்து அந்த பூ வந்து நின்று இப்போ காயாக மாறி இருக்குதுங்க. ஒரே ஒரு கொத்து மட்டும்தான் கொத்தாக இருக்குது, மற்றதெல்லாம் கொட்டி போய் ஒன்று ஒன்றா நிற்குதுங்க. ஏன்னா பாட்டோட சைஸு வந்து சின்ன பாட்டுங்க, ஒரு 20 லிட்டர் பெயிண்ட் பேக்கெட்டில் தான் வச்சுருக்கேன் இதை. இன்னும் கொஞ்சம் பெரிய பாட்டில் வச்சுருக்கணும். வச்சு ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாள் கழித்து இந்த வருஷம்தான் நமக்கு வந்து பூ வச்சு காயும் வந்திருக்குது. இது பழம் பழுத்ததுக்கப்புறம் நான் அறுவடை பண்ணுறப்போ உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நல்லா பெரிய பாட்டில் வச்சோம்னா நல்ல ஈல்டு வந்து நல்லா கிடைக்கும்னு நினைக்கிறேங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா தக்காளி கொஞ்சம் இருக்குது, எல்லாத்தையும் பறிச்சுட்டு போயிடுவோம். தக்காளி வந்து இன்றைக்கி தான் கொஞ்சம் நிறைய பறிப்போன்ட்டு நினைக்கிறேன். அடுத்த அறுவடைக்கெலாம் தக்காளி இருக்காதுன்ட்டு நினைக்கிறேன், சும்மா கொஞ்சம்தான் இருக்கும். நிறைய செடிகள் பிடுங்கிட்டேன் அப்படின்ட்டு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்து ஒரு 3 செடியை எடுத்துட்டேங்க. அறுவடை பண்ணி முடித்த உடனே ஒரு 3 செடியை காலி பண்ணியாச்சு. இந்த இடத்தினைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 செடி இருக்குது. ஃபஸ்ட்டு செடியில் வந்து அறுவடை முடிஞ்சு அடுத்து 2வது செடியில் வந்து அறுவடை பண்ணுறேன். இந்த வருஷம் நிறைய வெரைட்டிங்க நம்ம தோட்டத்தில், ஆனால் சில வெரைட்டியோட பேர் வந்து எனக்கு தெரியல. ஒரு சில வெரைட்டி வந்து நல்லா இனிப்பாகவே இருக்குது.
இன்றைக்கி பறிச்சுட்டு போகிற தக்காளியில் வந்து வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சுங்க. சாப்பிட்டுட்டு என் கணவர் என்ன இன்றைக்கி குழம்பு கொஞ்சம் இனிப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு சொன்னாங்க. அதுக்கு சொன்னேனால அந்த தக்காளி தாங்க அதுதான் அப்படி இனிப்பாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லி சொன்னேன். ஒரு சில தக்காளிகள் வந்து இனிப்பாக இருக்குது, ஒன்று ஒன்று ஒவ்வொரு டேஸ்ட் இருக்குதுங்க. அப்படியே போனோம்னா ஜாமுன் தக்காளி கொஞ்சம் இருக்குது, அதையும் பறிச்சுட்டு போயிடலாம். எல்லாம் பாருங்கள் கருகி போன மாதிரி இருக்குது இலையெல்லாம். கொஞ்சம் தக்காளி எல்லாம் வெயில் தாங்க மாட்டேங்குதுங்க, அப்படியே கருகி போயிடுது. தக்காளி மட்டும் இந்த வெயிலே தாங்கறதில்ல. கத்திரி செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு நிற்கும் வெயில்லையும் இந்த தக்காளி மட்டும் கருகி போயிடுங்க. எந்த தக்காளி வச்சாலும் இந்த மாதிரி தான் ஆயிடுது. அதனால தான் தக்காளி எப்பொழுதுமே வந்து நவம்பரில் நாற்று போட்டு டிசம்பரில் நட்டுடணுங்க. நட்டோம்னா நம்ம அந்த மார்ச்சுக்குள்ளே அறுவடை பண்ணி எடுத்துடலாம், அப்போ தான் வந்து நல்லா வளரும். எல்லா செடியும் வச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு பியூர் டொமேட்டோ ஒன்று வச்சேன், எல்லோ பியூர் டொமேட்டோ. அது ஒரே ஒரு செடி வந்து இன்னும் அறுவடை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதில் கொஞ்சம் பழம் இருக்குது, அதையும் பறிச்சு போயிடுவோம். இந்த செடி கொஞ்சம் காயிற மாதிரியும் இருக்குது, நுனிப்பகுதியில் புதுசாக தளிர் வந்து காயும் வச்சுக்கிட்டே இருக்குதுங்க. இந்த செடி மட்டும் அப்படியே பார்த்தீங்கன்னா செரி டொமேட்டோவிலேயே சின்ன ரகம் குட்டியாக இருக்கும், இது காட்டு தக்காளி அப்படின்ட்டு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் இருக்குது, அதையும் பறிச்சுட்டு போயிடுவோம். இன்னொன்று வந்து ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருக்கும் இதை விட, அது இப்போ இல்லை. முன்னாடிலாம் நம்ம பறிச்சுக்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா செரி டொமேட்டோ அப்படின்ட்டு சொல்லி, அது கொஞ்சம் பெரிய ரகம், இது வந்து குட்டி குட்டியாக இருக்கும். தக்காளி அறுவடையெல்லாம் பார்த்து முடிச்சாச்சுங்க, கோவக்காய் வந்து அறுவடை பண்ணிட்டு போயிடலாம். லைனாக இருக்குது பாருங்கள் கோவக்காய். இன்றைக்கி நான் அறுவடை பண்ணுறது பார்த்திங்கன்னா ரெண்டாவதாக வச்சேன்ட்டு சொன்னேன் இல்லைங்களா, அந்த கொடியில் ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி அறுவடை பண்ணிட்டு போயிடலாம். நான் வந்து போன வீடியோவிலேயே இதை சொல்லணும் அப்படின்ட்டு நினச்சேன். என்னென்னா நம்ம ரெண்டு கோவக்காய் செடி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் ஒரு கோவக்காய் செடி பார்த்திங்கன்னா வரி வரியாக இருக்குது, இன்னொரு கோவக்காய் பார்த்திங்கன்னா அப்படி புள்ளி புள்ளியாக இருக்குதுங்க, அதில் டார்க்கு புள்ளியாக இருக்கும் அப்படியே குட்டி குட்டி குட்டியாக. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக இருக்குது, ஆனால் ரெண்டுமே கசப்புத்தன்மை வந்து கிடையாதுங்க. ரெண்டுமே பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் மாதிரியே இருக்கும். இது வந்து சமையலுக்காக நம்ம வளர்க்குறது, ஏன்னா அது நிறைய பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. இது வெளியில் வளர்ந்து கிடக்கும் சும்மாவே இருக்கும் அப்படின்ட்டு சொல்லி சொல்கிறாங்க, புரியாமல் அவங்க வந்து சொல்கிறாங்க, கமெண்ட் பண்ணுறாங்க. இது சமையலுக்காக வளர்க்குறதுங்க, கசப்பு இருக்காது. கோவக்காய் செடி எப்பொழுதுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க. தேவைப்படுறவங்க நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் எல்லாம் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நம்ம கொரியர் மூலமாக செடி கூட அனுப்பி வைப்போம். இந்த கோவக்காயை பார்த்தீங்களா வரி வரியாக இருக்குது பாருங்கள், அப்படியே கோடு கோடாக இருக்கும். இதில் முன்னாடி அறுவடை பண்ணினதில் வந்து அப்படியே டார்க் பச்சையாக இருக்கும், அதில் புள்ளி புள்ளியாக இருக்கும். நான் வந்து இன்னொரு வீடியோவில் நல்லா தெளிவாக காட்டுறேங்க உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்ட விதைகள் எல்லாம் நல்லா முளைச்சி வந்து இப்போ வளர்ந்து நிற்கிது பாருங்கள். எல்லாம் பார்த்தீங்கன்னா கொடிக்காராமணி, செடிக்காராமணி, செடியவரை இதெல்லாம் போட்டு விட்டுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காயும் கொஞ்சம் போட்டு விட்டுருக்கேங்க. வெண்டைக்காயில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேகோ 6 பேகோ போட்டு விட்டுருக்கேன். ஒவ்வொரு பேக்லேயும் 2 செடி இருக்குது, எல்லாம் களைச்சி விடணும், ஒரு செடி விட்டால் போதும். அப்புறம் கொத்தவரங்காய், இந்த ஃபஸ்ட்டு கொத்தவரங்காய் மட்டும் கொஞ்சம் நோய் தாக்குதல் வந்துடுச்சு. கொத்தவரங்காய் வந்து ஒரு 3 பேகில் தாங்க போட்டேன், இன்னும் வந்து போட்டு விடணும். பேகு கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், எல்லாம் போட்டு விடணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு சம்மரில் வந்து நல்லாவே அறுவடை வந்து கொடுக்கும், தாராளமாக போட்டு விடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து அறுவடை பண்ணி முடிச்சாச்சு. அறுவடையை பண்ணிவிட்டு மேலேயே உங்கள்கிட்ட வச்சு காமிக்கிறேன் என்னென்னு பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா நெய் மிளகாய், அப்புறம் வெண்டைக்காய், சிகப்பு கலர் லாங் பீன், கத்திரிக்காய், அப்படியே பார்த்தோம்னா தக்காளி, கொஞ்சம் நிறைய வெரைட்டி தக்காளி வந்து அறுவடை பண்ணியிருக்கோம். அப்படியே கோவக்காயும் அறுவடை பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம இந்த காய்கறிகள் தான் அறுவடை பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு அறுவடை வீடியோ பார்த்தீங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. ஹாப்பி கார்டனிங்.